இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக ஆட்சியில ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் முதல் 100 ரேங்க், 200 ரேங்க், 300 ரேங்க், 400 ரேங்க்னு கண்டுபிடிச்சு அதை தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அந்த டேட்டாவை கொடுத்துருவாங்க. தனியார் மருத்துவக் கல்லூரி என்ன பண்ணுவான், யாருக்கெல்லாம் அரசு மருத்துவமனையில் சீட்டு கிடைக்குமோ, மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்குமோ, அவர்களை அழைத்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் சீட்டை கொடுத்து வச்சிருவான். அதன் பின்பு 15 நாட்கள் கழித்து கவுன்சிலிங் நடக்கும் பொழுது தனியார் மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைத்த அந்த குழந்தைக்கு மெரிட்ல அரசு மருத்துவக் கல்லூரி சீட்டு கிடைச்சிடும். அப்ப இந்த குழந்தை ரிசர்வ் பண்ண சீட்டை வேண்டான்னு சொல்லிடும். அந்த சீட்டை கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டால தனியார் மருத்துவக் கல்லூரி விற்றுக்கொள்ளும். இதுதான் நிதி தேவை. அப்படி நிதி தேவைப்படுகின்ற நேரத்தில் பொருளாதாரமாக இருக்கின்ற எண்ணெய் நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கலைஞர் சொல்வார். நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்வேன். எப்படி செய்வேன் என்றால், எம்ஏஎம் வீட்டிற்கு போவேன். எம்ஏஎம் என்னிடத்தில் அன்பு உள்ளவர். நான் அமைச்சராக இருக்கின்ற காலத்தாக இருந்த நேரத்தில் வீட்டிற்கு பல முறை வந்திருக்கிறார். அவர் மருத்துவக் கல்லூரி நடத்துகின்ற காரணத்தால் நான் மருத்துவ துறையிலேயும் அமைச்சராக இருந்த ஹெல்த் மினிஸ்டராக இருந்த காரணத்தினால் நாங்கள் முதலிலே ஒரு பட்டியல் வெளியிடுவோம். அந்த பட்டியல் வெளியிட்ட அதனுடைய நகல் அவருக்கு வேண்டும் என்று கேட்பார். ஏன் என்று கேட்பேன், நாங்கள் தேர்ந்தெடுக்கும் போது இந்த பட்டியலிலே இருக்கின்றவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து விட்டால் அவர்கள் அரசாங்கத்திற்கு எப்படியும் போய்விடுவார்கள். அந்த இடங்களை எல்லாம் அவர்கள் நாங்கள் நிரப்பிக் கொள்வோம். ஆகவே எங்களுக்கு அந்த காப்பி வேண்டும் என்று கேட்பார். அதை நான் கொடுத்து அனுப்புவேன். அவரிடத்தில் நிறைய தொடர்பு இருந்த காரணத்தினால் அவரிடத்தில் முதலிலே போய் கேட்பேன் என்றால் அவருக்கு 1 கோடி 2 கோடி என்பது ரொம்ப சாதாரணம். நான் போய் வற்புறுத்தி கேட்டால் வேறு வழி இல்லாமல் குறைந்தது ஒரு 5 கோடி ரூபாய்.